அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை வந்து புதுசாக சமைக்கிறவங்க அப்புறம் பேச்சுலர் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி சாதமும் க்ரீன் சிக்கன் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி, நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் குக்கரில் செய்கிறதுக்கு பதிலாக கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம குக்கரில் செய்கிறப்போ நமக்கு வேலை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். காலையில் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் டீ குடிச்சிடலாம். டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அன்றைக்கி நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம தக்காளி சாதத்தோட லஞ்ச் பாக்ஸ் காம்பினேஷன் நான் செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு காப்பிடி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாசுமதி அப்படி இல்லைன்னா சீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியார மாவு கலக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீந்து போச்சு, அதனால் வந்து இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அரைக்கணும். வெங்காயம் இது வந்து எப்படின்னா தக்காளி சாதம், முட்டை கிரேவி, அப்புறம் வந்து ரைத்தா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து. அதே மாதிரி தக்காளி சாதத்துக்கு தக்காளி நிறைய எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிறது வந்து முட்டை கிரேவிக்கு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இதுதான் வந்து தேவையான பேசிக் பொருட்கள். தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து வீட்டு தயிர் தான். நான் தயிருக்கு எக்ஸ்ட்ரா எப்பயுமே பால் வச்சு வைக்க மாட்டேன். நம்ம டீ குடிக்கிற பால் ஏதாவது மீதப்பட்டுச்சுன்னா அதில் வந்து உரை ஊற்றி வைப்பேன். அரிசியை வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊறுனா சரியாக இருக்கும். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு, இதையும் வடிகட்டி வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் நறுக்கிட்டு அரிசி ஊறுறதுக்கும் நம்ம தாளிக்கிறதுக்கும் டைம் சரியாக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். பணியாராச்சில் வந்து பணியாரை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே நெய் சேர்த்து எப்படி பணியாரம் சுடுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பேசிக், நம்ம இட்லி மாவு இருக்குல்ல அதில் வச்சு ஊற்றுற பணியாரம் தான். இதுக்குன்னு நான் மாவு எதுவும் தனியாக அரைக்கலை. ஒரு சைடு வெந்ததும் பணியாரத்தை வந்து திருப்பி போட்டுடலாம். ஓரளவுக்கு பணியாரம் சுட்டெடுத்தாச்சு. இன்னும் ஒரு வளையம் மட்டும் அடுப்பில் இருக்குது. இப்போ வந்து நம்ம காய் நறுக்கணும்னா நம்ம தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். காயை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். வெங்காயம் தாளிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம தக்காளியெலாம் வெட்டினோம்னா சரியாக இருக்கும். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய். இது ரெண்டும் உருகுனதும் கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது லைட்டாக வந்து வறுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சோல வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம் தேவைப்படும். பெரிய சைஸில் 3 வெங்காயம் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வதங்கி வரணும். இது இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளியை வெட்டி வச்சிடலாம். நான் வந்து எல்லா தக்காளியுமே வெட்டிட்டேன். ஒரு 5 முட்டை வந்து தக்காளி சாதத்துக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய தக்காளியை வந்து முட்டை கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டோம்னா வேலை ஈஸியாக ஒன்றாவே முடிஞ்சிடும். இதில் வந்து 3/4 வாசி மட்டும் நம்ம வந்து தக்காளி சாதத்துக்கு சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்குல, ரொம்ப ப்ரௌன் ஆகலை, ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை வந்து சேர்த்துக்குவேன். இது வந்து முட்டை கிரேவிக்கு இருக்கட்டும். கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் சொன்ன அளவு அரிசிக்கு வந்து இந்த அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும். கூடவே நறுக்கின மல்லி இல்லை, அதுக்கப்புறம் நறுக்கின புதினா, இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் அதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு, எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கா மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத கெட்டியான தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்ல கிரேவியாக ஒரு மாதிரி திக்காக வரும் கிரேவியாக அது வரைக்கும் இருக்கட்டும். மூடி வச்சு கிட்டத்தட்ட மிதமான சூப்பில் ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும்.
அப்பப்போ கிளறிக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே நல்லா டெக்ஸ்சர் நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி கிளறி வச்சிடலாம். இதை புதுசாக சமைக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வரும். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து தண்ணி, ரொம்ப முக்கியமானது தண்ணி தான். நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்ததுனால ரெண்டு உலக்கு தண்ணி வைக்கிறேன். இது வந்து சாப்பாடு அரிசிங்கிறதுனால ரெண்டு உலக்கு வைக்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி பாசுமதினா வந்து ஒன்றரை உலக்கு வச்சா போதும். கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். உப்பு வந்து நிறைய பேர் எவ்வளோ சேர்க்கறதுன்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதோடய தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். அரிசியை வந்து ஊற வச்சோம்னா கொஞ்சம் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். தண்ணியை வடிச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலாட்டியும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா வற்றி வந்திருக்கும். இதுக்கப்புறம் நறுக்குனா மல்லி புதினா சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு மிதமான சூட்டில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குண்டு. இது வந்து டேஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு பிரியாணி அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதே அளவுக்கு நம்ம மசாலாவும் சேர்க்க மாட்டோம், ரொம்ப குறைவாக தான் சேர்ப்போம். டேஸ்ட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி எம்மி தக்காளி சாதமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கிரீன் சிக்கன் பார்த்துடலாம். கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 5-6 பூண்டு பல், கூடவே ஒரு துண்டு இஞ்சியை 2-3 வெட்டி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், கூடவே ஒரு கை நிறைய வந்து புதினா இலை, 1 கை நிறைய மல்லி இலை. இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்தது இதை வந்து நம்ம சிக்கனில் சேர்க்கணும். அதுக்கு நான் 300 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளாக எடுத்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளிப்புக்காக 1/2 எலும்புச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தயிர் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம தயிர் சேர்த்தோம்னா கலர் வந்து மாறும். அப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்காது, மின்ட்டு சிக்கன் மாதிரி நமக்கு வராது. அதனால் நீங்கள் வந்து புளிப்புக்காக வினிகர் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தோட சாறு எது வேணாலும் பயன்படுத்திக்கிறலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் வறுத்தரைச்ச சீரகத்தூள், ரொம்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். அதே நேரத்தில் மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக 1/4 டீஸ்பூன் போதும். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஊறி வரும். உடனேவும் நம்ம பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் முந்தின நாள் நைட்டு கூட மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து டவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணலை. தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு வச்சிருக்க சிக்கன் துண்டுகள் இருக்குல்ல, அதை வந்து ஒன்று ஒன்று எடுத்து வச்சிட போகிறேன். ஒரு சைடு பொரிஞ்சது இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நீங்கள் அதிக சூட்டில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிடும். ரெடியாகிறதுக்கு வந்து டைம் கம்மியாக தான் ஆகும், ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக வெட்டியிருக்கோம்ல. இன்னொரு சைடு வந்து முட்டை கிரேவிக்கு முட்டை ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் வச்சிருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே பொரிச்செடுத்துடலாம். எல்லா கிரீன் சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டு நான் கூடவே கொஞ்சம் கருகப்புளையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஒரு சிக்கனை பிரித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்து கிரீன் சிக்கன், அப்புறம் முட்டை கிரேவி, கூடவே வந்து தயிர் பச்சடி. Thank you.
பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தக்காளி சாதமும் கிரீன் சிக்கனும் நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடியாயிருச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்களை பார்க்கலாம். டாட்டா பாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.